குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், 12ஆம் வகுப்பு தாவரவியல் வகுப்பிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தது சூரியனுடைய அமைப்பு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரியனுடைய வகைகள். ஓகே, சூரியனுடைய வகைகள் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சூரியனுடைய திசை அமைவு, எந்த திசையை நோக்கியிருக்கு திசை அமைவு, அதனுடைய வடிவம் ஷேப், அடுத்து சூழ் காம்பு மற்றும் சலாசாவிற்கு தொடர்பாக சூழ்துளை அமைந்துள்ள தொலைவு, இதன் அடிப்படையில் தான் இந்த சூரியனுடைய வகைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. எதன் அடிப்படையில்னா, அதனுடைய திசை எந்த திசையை நோக்கி இருக்குது, அதனுடைய திசை நோக்கி இது, அதுக்கப்புறம் அதனுடைய அமைப்பு, அதுக்கப்புறம் சூழ் காம்பு மற்றும் சலாசாவிற்கு தொடர்பாக சூழ்துளையினுடைய தொலைவு, இதன் அடிப்படையில் தான் இந்த வகைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இது மொத்தமாக 6 வகைகள் காணப்படுது. சூழின் வகைகள் எத்தனைன்னா 6. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நேர் சூழ் அமைப்பு, தலைகீழ் சூழ் அமைப்பு, கிடைமட்ட சூழ் அமைப்பு, கம்பைலோட்ரோபஸ், ஆம்பிட்ரோபஸ் மற்றும் செர்சினோட்ரோபஸ் என்ற இந்த 6 வகைகள் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நேர் சூழ் அமைப்பு. சூழ் துளையானது இணைப்பு திசுவிலிருந்து தொலைவில் காணப்படும். இணைப்பு திசு இதுதான் சூழ் காம்பு. சூழ் காம்புனது இணைப்பு திசுங்கிறது சூழ் ஒட்டு திசுவிலெல்லாம் இணைந்து காணப்படும். ஓகேவா, இந்த இணைப்பு திசுவிலிருந்து இந்த சூழ் துளையானது மிக தொலைவில் காணப்படும். மேலும் இந்த சூழ் துளை, சலாசா மற்றும் சூழ் காம்பு இவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமைந்து காணப்படும். ஓகேவா, இதுதான் வந்து நேர் சூழ் அமைப்பு. நேராக இருக்குது எது மூணும், சூழ் துளை, சலாசா மற்றும் சூழ் காம்பு, இவனைத்தும் ஒரே நேர்கோட்டில் அமைந்து காணப்படும். இதற்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா, பைப்ரேசி மற்றும் பாலிகோனேசி குடும்ப தாவரங்கள். பைப்ரேசி மற்றும் பாலிகோனேசி குடும்ப தாவரங்கள் இதற்கு எடுத்துக்காட்டு. இது நேர் சூழ். அடுத்து ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா, தலைகீழ் சூழ். தலைகீழ் சூழில் இந்த சூழானது அப்படியே முழுவதுமாக தலைகீழாக திரும்பி காணப்படும். நேற்று அமைப்பில் இந்த சூழை தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா, தலைகீழாக காணப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சூழ் துளை இருக்கு இல்லையா, சூழ் துளை, இந்த சூழ் காம்பு இரண்டும் அருகருகே அமைந்து காணப்படும். ஓகேவா, இது பெரும்பாலும் உருவித்தலை மற்றும் இருவித்தலை குடும்ப தாவரங்களில் இது போன்ற தலைகீழ் சூழ் அமைப்பு காணப்படுகிறது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, கிடைமட்ட சூழ். இந்த கிடைமட்ட சூழில் இந்த சூழினுடைய உடலானது குறுக்குவாட்டில் சூழ் காம்பிற்கு செங்குத்தாக காணப்படும். குறுக்குவாட்டில் சூழ் காம்பிற்கு செங்குத்தாக காணப்படும். இதற்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, பிரைமுலேசி குடும்ப தாவரங்கள். என்னது, பிரைமுலேசி குடும்ப தாவரங்கள், ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா, நாலாவது கம்பைலோட்ரோபஸ். கம்பைலோட்ரோபஸ் சூழ், இந்த சூழலில் பார்த்திங்கன்னா, இந்த சூழ் துளை இருக்குது இல்லையா, சூழ் துளை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழினுடைய உடலானது வளைந்து ஏறக்குறைய அவரை விதை வடிவில் காணப்படுகின்றன. அவரை விதை வடிவில் காணப்படுகின்றன. இதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய கருப்பையும் என்னாகோ சற்று வளைந்து காணப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா, இந்த சூழ் துளை, இது சூழ் துளை, இது வந்து விதை தழும்பு, அதாவது இந்த இடத்துல தான் சூழ் காம்பு ஒட்டியிருக்கு. விதை தழும்பு மற்றும் இந்த சூழ் காம்பு இவை மூன்றும் அருகருகே அமைந்து காணப்படுகிறது. மேலும் இந்த சூழ் துளை இருக்கு இல்லையா, சூழ் துளை சூழ் ஒட்டு திசுவை நோக்கி காணப்படுகிறது. இதுதான் சூழ் காம்பு, இதுதான் இங்கே ஒட்டி இருக்குது, அதை சூழ் ஒட்டு திசையில் தான் ஒட்டி காணப்படுகிறது. இப்போ இங்கே இருக்கிற இந்த சூழ் துளை வந்து சூழ் ஒட்டு திசுவை நோக்கி காணப்படுகிறது. இங்கே இதற்கு எடுத்துக்காட்டு வந்து லெகுமினேசி குடும்ப தாவரங்கள். லெகுமினேசி குடும்ப தாவரங்கள் அடுத்து நம்ம நாலாவதாக அஞ்சாவதாக பார்க்க போகிறது ஆம்பிட்ரோபஸ் சூழ். இந்த ஆம்பிட்ரோபஸ் சூழில் பார்த்திங்கன்னா, இது முற்றிலும் இதுவும் அதே இது ஏறக்குறைய எதற்கு இடையில் இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த தலைகீழ் சூழுக்கும் கிடைமட்ட சூழுக்கும் இடைப்பட்ட அமைப்பாக காணப்படுவது இந்த ஆம்பிட்ரோபஸ் சூழ் இருக்குது. அந்த வடிவத்தில் தான் காணப்படுது. இதில் பார்த்திங்கன்னா, இந்த கருப்பையும் சரி உள்ளே இருக்கக்கூடிய சூழ் திசுவும் என்ன ஆகும்னா, வளைந்து ஏறக்குறைய எது மாதிரி இருக்கும் அப்படின்னா, குதிரை லாடம், காலுக்கு அடியில் அடிப்பாங்க, குதிரை லாடம் வடிவத்தில் வந்து இது காணப்படுகிறது. ஓகேவா, இதுலேயும் பார்த்திங்கன்னா, இந்த சூழ் துளை, சூழ் காம்பு மற்றும் சலாசா இவை அனைத்தும் அருகருகே காணப்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா, அலிஸ்மட்டேசி குடும்ப தாவரங்கள் இதற்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, செர்சினோட்ரோபஸ் கடைசி 6வது வகை. செர்சினோட்ரோபஸ் இவ்வகை சூழலில் சூழ் காம்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சூழ் காம்பு ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து சூழினை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படும்.
முழுவதுமாக சூழ்ந்து காணப்படக்கூடிய சூழ் தான் சிர்சினோட்ரோபஸ் சூழ். இதற்கு எடுத்துக்காட்டு காக்டேசி குடும்ப தாவரங்கள். காக்டேசி குடும்ப தாவரங்கள் இதுதான் சூழினுடைய ஆறு வகைகள். என்னென்ன வகைகள் இருக்குது? நேர்சூல், தலைகீழ் சூழ், கிடைமட்ட சூழ், கம்பைலோட்ரோபஸ் சூழ், ஆம்பிட்ரோபஸ் சூழ் மற்றும் சிர்சினோட்ரோபஸ் சூழ். ஓகேவா? இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.